அணுவை துளைத்து ஏற்கடல் புகட்டி குறுக தரித்தது குரல், ஒரு அணுவினை சதகூரிட்ட கோணினும் உலன். பண்டைய தமிழர்கள் அணு ஆராய்ச்சியுடைய முன்னோடிகளாக இருந்தாங்கன்றத தான் இந்த வரிகள் ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் இந்த காலகட்டத்தில் அணு ஆராய்ச்சி நிலையத்தில் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் பற்றின ஒரு அவேர்னஸ் கூட இல்லாமல் நம்ம இருக்கோம். இப்போ இந்த ஒரு வீடியோவில் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிவில் அகாடமி, நான் உங்கள் சரவணன். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின அத்தனை ப்ரௌச்சர் வேணும், டீட்டெயில் வேணும்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இந்த எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலாம், எப்படி வந்து இதுக்குள்ளே வேலைவாய்ப்புக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், நம்மளுடைய கரியர் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் வேலைக்கு நம்ம போகணும்னா நம்ம ரெண்டு வழியில் தான் வேலைக்கு போக முடியும். ஒன்று, கேட் எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கணும், கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா பார்க் நடத்தக்கூடிய எக்ஸாமும் எழுதியிருக்கணும். இந்த ரெண்டு எக்ஸாமே ஏதாவது ஒரு வழியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், உள்ளே போயிடலாம். எடுத்தவொடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பார்க் எக்ஸாமுடைய மார்க் அல்லது கேட் எக்ஸாமுடைய மார்க்கை பேஸ் பண்ணி நமக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வச்சுட்ட உடனே அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்த உடனே நமக்கு ஜாப் கிடைக்கும். அந்த ஜாப்மே என்ன, சாதாரண ஜாப் இல்லை, சயின்டிஸ்ட் ஜாப், குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் தான் நமக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அவுட்லைன். ஒன்று, நான் கேட் எழுதி கிளியர் பண்ணி எனக்கான ஒரு நல்ல மார்க் வச்சுருக்கணும், அப்போ இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்க் எழுதி எனக்கான ஒரு நல்ல மார்க் வச்சுருக்கணும், அப்போ இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ட்ரைனிங் போட்டு ஜாப் கொடுப்பாங்க. இவ்வளோ தாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த பார்க் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில் என்ன, எப்படி அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, பார்க் எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, டேட் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் ட்ரைனிங் ப்ரோக்ராமை பற்றி சொல்லிடுறாங்க. அந்த ட்ரைனிங் எப்படி இருக்க போகுது, ஓகேங்களா? அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை பற்றி தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரையும் 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம், 2 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதை பற்றி ஒரே பண்ணிய வேண்டாம், ஓகேங்களா? எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம வந்து கலந்துக்கிட்டாலுமே நமக்கான சேலரி, நமக்கான பெர்க் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நேம் என்னன்னு பாருங்கள். இந்த 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நேமு OCES, 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஃபார் என்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஃபார் த அகாடமிக் இயர் ஆஃப் 2021-2022. இதுதான், இது எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு பாருங்கள். இந்த ட்ரைனிங் எங்கெங்கெல்லாம் நடக்கும்னா மும்பை, கல்பாக்கம், இந்தூர் அண்ட் ஹைதராபாத், இந்த பிளேசஸில் இந்த ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங் முடித்தோடனே நமக்கான வேலைகள் எங்கே இருக்கும்னு பாருங்கள். அக்ராஸ் இந்தியா, இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் அணு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட வேலைகளை நமக்கு கொடுப்பாங்க, ஒரு சயின்டிஸ்ட் கிரேடில் பாருங்கள். மும்பை, கல்பாக்கம், இந்தூர், ஹைதராபாத், எங்கே வேணாலும் நமக்கான ஜாப் இருக்கும். அந்த இடத்த தான் சொல்லியிருக்கேன், பார்க்கில் நமக்கு வேலை கிடைக்கலாம், அல்லது ஐஜிசிஆரில் வேலை கிடைக்கலாம், ஆர்ஆர்சிஏடியில், விஇடபிள்சியில் வேலை கிடைக்கலாம், எஸ்டபிள்யூபியில் வேலை கிடைக்கலாம், என்எஃப்சியில் வேலை கிடைக்கலாம், எங்கே வேணாலும் வேலை கிடைக்கலாம். இது வந்து என்ன, நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ். ட்ரைனிங் முடிஞ்சவொடனே நம்ம எங்கே போய் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த பிளேசஸ் தான் இது. அடுத்ததாக பாருங்கள், நமக்கான கேட்டகரி குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸர். நம்ம வந்து என்ன, ஸ்ட்ரீட்டாகவே குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸராக தான் நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே. அடுத்ததாக பாருங்கள், 2 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் சொல்லிடுறாங்க. இந்த 2 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமை DGFS 2021 சொல்லுவோம், DGFS 2021. அதாவது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எம்டெக், எம்இ அந்த கேட்டகரியில் வரும். அதாவது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரே பைசா செலவு பண்ணி நமக்கு ஐஐடிலேயோ என்ஐடிலேயோ நம்மளை எம்இ படிக்க வைப்பாங்க, எம்இ படிக்க வைப்பாங்க. ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 55,000 கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்ட் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருந்தாலும், 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, 2 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஸ்டைஃபண்ட் வரும். இதுதான் ஹைலைட். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டைஃபண்ட் 55,000, ஸ்டைஃபண்ட் எவ்வளோ, 55,000. இப்போ நான் வந்து 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ எல்லாம் கிளியர் ஆகிட்டு நான் 1 இயர் ட்ரைனிங்கில் நான் இருக்கேன், அப்போ எனக்கு மாதம் மாதம் 55,000 வந்துடும், ஓகேங்களா? நான் 2 இயர் ட்ரைனிங் இருந்தாலும் எனக்கு 55,000 வந்துடும். இது தவிர்த்து நமக்கு வந்து சில நோட்ஸ்லாம் தேவைப்படும், புக்ஸ்லாம் தேவைப்படும். அந்த புக்ஸுக்காக ஒரு 18,000 ஒன் டைம் வந்து கொடுப்பாங்க, மற்ற செலவுகளுக்காக ஒரு 25,000 கொடுத்து வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள், அந்த 1 இயர் 2 இயர் நான் ஃபீஸ்ஃபுல்லாகவே நான் படிக்கலாம், ஓகேங்களா? அப்போ இது என்னென்னா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க,
ஓகேங்களா. ஒரு நல்ல கேண்டிடேட்டை நல்ல செலெக்ஷன் ப்ரொசீஜர் மூலமா கண்டுபிடிச்சு அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எதுக்காக? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த 1 இயர் 2 இயர் போய் ட்ரைனிங் எடுக்கிறது எதுக்காக? பார்க்கில் வேலை செய்யறதுக்காக தான். பார்க்கில் வேலை செய்கிறதுக்கு என்னென்ன சயின்ஸ் நாலேஜ் தேவைப்படுதோ அத்தனை சயின்ஸ் நாலேஜையும் ப்ராக்டிக்கலாக அந்த 1 இயர் 2 இயரில் நான் கற்றுப்பேன். இவ்வளோதான். அப்போ என் மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் 2 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எனக்கு திடீர்னு ஐஏஎஸ் கிளியர் ஆகிடுச்சு, இல்லை ஐஏஎஸ் கிளியர் ஆகிடுச்சு, நான் போகலாமான்னு கேட்டால் போக முடியாது, ஏன்னா பாண்ட் இருக்குது, அந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். ஏன்னா நம்ம மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கையோடு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும், நம்ம அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுப்போம். இன்கேஸ் நம்ம ஐஏஎஸ் ஐஏஎஸ் இது போல் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டோம்னா பாண்டை பிரேக் பண்ணி ஆகணும். நம்ம 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கலந்து இருந்தோன்னா 678,000 நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நம்ம பாண்டை பிரேக் பண்ணி வெளியே போகலாம். 2 இயர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருந்தால் 1,358,000 நம்ம பே பண்ணுறது போல் வரும். அப்போ பாண்ட் இருக்குது, இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடியது பே ஸ்கேல். எஸ் ட்ரைனிங் முடிஞ்சிச்சு, எனக்கு இந்தூரில் வேலை இருக்குது, இல்லை கல்பாக்கத்தில், நம்ம தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் எனக்கு வேலை போட்டாங்க, எவ்வளோ சேலரி கிடைக்குன்னு பார்த்தா நம்ப மாட்டீங்க 95,000+, அதாவது 1,00,000 வரையும் சேலரி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது தவிர்த்து நமக்கான தங்கக்கூடிய இடம் அலோவன்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஓகேங்களா. நம்ம பார்க்கோடு இருக்கும் பொழுது நம்ம கரியர் வளர வளர நமக்கான சேலரியுமே வந்து என்ன அதிகமாகிட்டே போகும், நமக்கான சேலரி அதிகமாகிட்டே போகும், ப்ரொமோஷன் அதிகமாக கொடுப்பாங்க. இது தவிர்த்து பசங்க படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. நம்ம டிராவல் அலோவன்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து என்ன கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜஸ். செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரையும் கோடு 41 ஆரம்பித்து 43, அதாவது சயின்ஸ் டிசிப்ளின் இன்ஜினியரிங் டிசிப்ளின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இன்ஜினியரிங் டிசிப்ளினில் சிவில் இருக்குது. ஓகேங்களா. சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. சிவில் படித்தவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். இதுதான் வந்து மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சிவில் முடித்தவங்க இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா. உங்களுக்கானவும் ஒரு வாய்ப்பு இது பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ கோட் 21 ஆரம்பித்து 29, இந்த கோடுக்கான விளக்கம் எல்லாமே ப்ரௌச்சரில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா. சயின்ஸ் டிசிப்ளினாக இருந்தால் 41 ஆரம்பித்து 43 அண்ட் 45, இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். இந்த எக்ஸாம் 40 சிட்டி அக்ராஸ் த இந்தியா, இந்தியாவில் 40 நகரங்களில் இந்த எக்ஸாம் வந்து என்ன நடக்க போகுது. இந்த எக்ஸாமில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நமக்கான ட்ராவல் அலவன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ட்ராவல் அலவன்ஸ் கிடையாது. அதே போல் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறோமோ நமக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கணும் அந்த டேட்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதான் ஸ்லாட் புக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. புக்கிங் அண்ட் எக்ஸாமினேஷன் ஸ்லாட், இந்த எக்ஸாமினேஷன் ஸ்லாட்டை நம்மளே வந்து என்ன பண்ணலாம், புக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கான எழுதி முடித்தோன்னே நமக்கான மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்றது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் கொடுத்துருக்காங்கன்றது அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ அது தவிர்த்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்த வரையும் நீங்கள் மினிமம் 60% உங்களுடைய பேச்சுலர் டிகிரியில் எடுத்துருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிகிரியில் 60% மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை அப்பியர் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் சிவிலுக்கான கோடு பாருங்கள், 28, சிவிலுக்கான கோடு வந்து என்ன 28. ஏஜ் லிமிட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, ஏஜ் லிமிட் 26 இருக்கணும் ஃபார் த ஜென்ரல் கேட்டகரி. அது மட்டும் இல்லாமல் ஓபிசிக்கு 29, எஸ்சிஎஸ்டிக்கு 31, இது எல்லாமே ஏஜ் லிமிட். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு 10 இயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக பாருங்கள், நேஷனாலிட்டி, இந்தியன் சிட்டிசன்ஷிப் கண்டிப்பாக வாங்கியே இருக்கணும். கேட் எக்ஸாமை பொறுத்தவரையும் யார் வேணாலும் எழுதலாம், கேட்டில் ஆல் இந்தியா ரேங்க், பட் இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னா பார்க்குள்ளேயே போக முடியாது. ஓகேங்களா. பார்க்குள்ளேயே வந்து அந்த கேட் எக்ஸாம் வச்சு போக முடியாது, ஈவன் பார்க் எக்ஸாமும் அப்ளை பண்ண முடியாது. இந்த பார்க் வேலை வேணும், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் வேலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருந்தே ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி வேற எங்கேயா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏஇயா இருக்கீங்க, ஜேஇயா இருக்கீங்கன்னா உங்களுடைய இடத்துல என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து என்ன அப்ளை பண்ணி அப்பியர் ஆகிறது போல் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் பாருங்கள், 500 ரூபாய் தான். இது யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரிக்காக தான். இப்போ உமன்ஸ் கேட்டகரி இருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு இருக்காங்கன்னா, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்க எல்லாருமே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பேமெண்ட்லேருந்து என்ன கொடுக்குறாங்க, விலக்கு கொடுக்குறாங்க. அவங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட் உமன்ஸ் எல்லாருமே தயவு பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி பீப்புளும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி போய் அப்பியர் ஆகுங்க. அப்போ தான் இந்த எக்ஸாம்லாம் எப்படி நடக்குதுன்னாவது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதை நம்ம பார்த்தாகணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் 12th July ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து என்ன 7th July வரையும் இருக்குது. ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷனை நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு 9th July, சாரி லாஸ்ட் டேட் வந்து என்ன 7th August, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 9th August வரையும் நமக்கு வந்து என்ன டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் வந்து நமக்கு எந்த டேட்டில் நடக்கணும், ஸ்லாட் புக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லாட் புக்கிங் டேட் பாருங்கள், 20th August ஆரம்பித்து 25th August, இந்த 5 நாளுக்குள்ளே நமக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் போய் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த டேட் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டேட்டில் வந்து என்ன எக்ஸாம் நடத்துங்க, அந்த டேட்டில் நான் அப்பியர் ஆகும்னு சொல்லிவிட்டு ஆன்லைன் எக்ஸாம் ஸ்லாட் வந்து என்ன நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் பாருங்கள், 5 செப்டம்பரில் ஆரம்பித்து 12 செப்டம்பர் வரையும் நடக்கும். இப்போ எனக்கு 5ஆம் தேதி நல்ல ஒர்க் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியுதுன்னா நான் 6ஆம் தேதி புக் பண்ணிக்கலாம், ஸ்லாட் புக் பண்ணலாம். ஸோ ஸ்லாட் புக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ 5 செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கும்போதுலாம் இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா 49-50 நாள், இவ்வளோதான் டைம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த 50 நாளுக்குள்ளே எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றத நான் சொல்லிடுறேன், அது அப்புறமா பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஷார்ட்லிஸ்டட், இந்த எக்ஸாம் முடித்த உடனே நம்ம இன்டர்வியூக்கு செலக்டடா இல்லையான்ற அந்த லிஸ்ட் எப்போ வரும்னா அதே செப்டம்பர் மந்த்லேயே வந்துடும், 21ஆம் தேதி செப்டம்பர். பாருங்கள், 12ஆம் தேதி செப்டம்பரில் எக்ஸாம் முடியும், 21ஆம் தேதி செப்டம்பரில் அதுக்கான ரிசல்ட் வராங்க, இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்டடா இல்லையான்னு. அப்போ 10-11 நாள்லேயே வந்து என்ன நமக்கான ரிசல்ட் கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ இது கண்ணெதிர்க்க தெரியுது, கண்ணெதிர்க்க வந்து என்ன ப்ராக்ரஸ் இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், இஸ்ரோ எக்ஸாமினேஷன், பாக்கு, கேட்டு இந்த எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் இந்த டேட்டை வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க, எந்த டேட்டில் ரிசல்ட் இருக்கும், எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எல்லாமே வந்து என்ன முன்னாடியே டென்டேட்டிவாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்ததாக பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் இன்டர்வியூஸ் ஸ்லாட் அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கான டேட் பாருங்கள், 4th அக்டோபர்லேருந்து 29th அக்டோபர் வரையும் வந்து முடியுது. இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்ச உடனே, அக்டோபரில் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நவம்பரில் என்ன பண்ணுறாங்க, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க, ஃபைனலாக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு வெளியிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்தவரையும் எல்லாருமே அந்தந்த சிட்டியில் எழுதிக்கலாம், சென்னை சிட்டியும் அவைலபிளாக இருக்கும். பட் இந்த இன்டர்வியூ எல்லாம் நீங்கள் மும்பை போய் அட்டன் பண்ணுறது போல் இருக்கும். இன்டர்வியூ எப்படி நடக்கும்னு சொல்லிடுறேன், ஒரு ஒயிட் போர்டு இருக்கும் இல்லைனா ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க, சடனாக வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு டெரிவேஷன் போட சொல்லி கேட்பாங்க, ஆர்சிசி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கு டெரிவேஷன் போடுங்க, லிமிட் ஸ்டேட் மெத்தடோடைய அனாலிசிஸ் போனுங்க, ஓகேங்களா, பெர்னாலிஸ் ஈக்குவேஷனை நீங்கள் டெரைவ் பண்ணி கொடுங்க, ஓகேங்களா, இது போல் சடனாக வந்து என்ன வேணாலும் கொடுப்பாங்க. கன்சாலிடேஷனில் கன்சாலிடேஷன் டைம் பீரியடுக்கான டெரிவேஷன் போடுங்க. ஓகேங்களா, காம்பாக்ஷனுக்கான அந்த டென்சிட்டி ஃபார்முலா எழுதுங்க, ஏதாவது கொடுப்பாங்க. ஓகேங்களா, இல்லைன்னா சட்டன் சம்மை கொடுப்பாங்க, சம்மை கொடுத்துட்டு அந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 3-4 சப்ஜெக்ட் வந்து கோர்லேட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த சம்முக்கு சொல்யூஷன் வந்து தான்லாம் பார்க்க மாட்டாங்க, அந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தான் பார்ப்பாங்க. இங்கே முழுக்க முழுக்க டெக்னிக்கல் சவுண்டை மட்டும்தான் வந்து என்ன எக்ஸாம் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கல் சவுண்ட் நமக்கு வந்து இருக்கா இல்லையா, டெக்னிக்கலாக நம்ம வந்து என்ன அவேராக இருக்குமா இல்லையான்றதை தான் இங்கே வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, நம்ம தாடி வச்சுருக்குமா இதெல்லாம் கூட இங்கே வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒரு சயின்டிஸ்ட், ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அந்த மெத்தடாலஜியை மட்டும் இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பாருங்கள், இதெல்லாம் முடிஞ்ச உடனே அகாடமிக் இயர் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அகாடமிக் இயர் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு நவம்பர் 30க்குள்ளே எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அடுத்ததான் மாதம் 55,000 ஸ்டைபண்டோட நமக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, எல்லாம் புரியுது. கேட் 2020-2021 நான் கேட் எக்ஸாம் எழுதலை, அப்போ பார்க் எக்ஸாம் எழுதி தான் இன்டர்வியூக்கே நான் போக முடியும். பார்க் எக்ஸாம் எப்படி இருக்கும் ஒன்று புரிஞ்சுக்கணும். சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, அஃபீஷியலாக பார்க் எக்ஸாமுக்கான சிலபஸோ பார்க் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்போ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ்ன்றது கேட் சிலபஸை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கோங்க போதும், கேட் சிலபஸை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ISRO சிலபஸை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கோங்க போதும். அப்போ இன்ஜினியரிங் மேக்ஸில் ஆரம்பித்து 10 கோர் சிவில் சப்ஜெக்ட் வரையும் இருக்குது, சிவில் சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது. இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் 100 கொஸ்டின் இருக்குது, இந்த பார்க் எக்ஸாமை பொறுத்தவரையும் 100 கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு, ஸோ டோட்டலாக 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமுக்கான டியூரேஷன் 2 ஹவர்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் 72 செகண்ட்ஸ்க்குள்ளே முடித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 3 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா -1 மார்க். ஓகேங்களா, அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்குது, -1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ஆஸ் யூஸ்வல் கேட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான், 1/3 வந்து என்ன நெகட்டிவ் மார்க்காக போகும். அப்போ 100 கொஸ்டின்னா 100 கொஸ்டினும் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, 70 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்தால் போதும்.
அப்ப நமக்கான டார்கெட் வந்து என்ன, 2 மணி நேரத்துல 70 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணிட்டு வந்தா போதும் ஓகேங்களா. பட் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் இப்பதான் நான் வந்து அப்பியர் ஆக போறேன், எனக்கு சக்சஸ் கிடைக்குமான்னு கேட்டா, டு பி வெரி ஃப்ராங்க், நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம், இந்த 50 நாள்ல முடியாது. நான் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஏஇ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், போன வருஷம் கேட் எக்ஸாம் அப்பியர் ஆனேன், நான் இது எழுதுனா கிளியர் ஆகுமான்னு கேட்டால் ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஏன்னா கட் ஆஃப் வந்து என்ன, 180 ஆரம்பிச்சு 220 அந்த கேட்டகரிக்கு ஏற்றாப்புல மாறும். இந்த மார்க்குள்ள தான் கட் ஆஃபே வந்து இருக்கு ஓகேங்களா, இந்த மார்க்குள்ள தான் வந்து என்ன கட் ஆஃபே இருக்கு. ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் மோட்ல இருக்கீங்கன்னா டெய்லியுமே கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கட் ஆஃப்குள்ள போகலாம். இப்போ கேட் லெவலுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமான்னு கேட்டால் கேட் லெவலுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது, கேட்டை விட கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் வந்து என்ன டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். கான்செப்டுவலாக பார்த்தீங்கன்னா 60% கொஸ்டின் வந்து என்ன கான்செப்ட் தான், கான்செப்ட் ஓரியன்ட் தான் கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் வந்து 1 மினிட்குள்ள முடிக்கிறது போல் ப்ராக்டிஸ் பண்ணணும். எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் ஐஇஎஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின், இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போனாலே போதும், ஒரு 50 கொஸ்டின் கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கான்செப்ட் பேஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்னா, 1 நிமிஷத்துக்குள்ளே அந்த கொஸ்டினை நான் அட்டன் பண்ணி முடிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த கொஸ்டினுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்செப்டை பார்க்கணும், இந்த கான்செப்டையும் லேர்ன் பண்ணிக்கணும், இது ரெண்டாவது விஷயம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் கவலைப்படாதீங்க, போய் அப்பியர் ஆகுங்க, போய் எழுதுங்க, எழுதும் போது தான் தெரியும் எப்பேற்பட்ட மக்கள் வராங்கன்னு தெரியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு அப்பியர் ஆகக்கூடிய ஃபேஸஸ் ஒரு மாதிரி இருக்கும், பட் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகக்கூடிய ஃபேஸஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. லெவல் ஆஃப் பீப்புள், கிளாஸ் ஆஃப் பீப்புளே வந்து வேரி ஆவாங்க. காரணம் என்ன, அவேர்னஸ் இல்லாமல் போச்சு, நம்ம யாருக்குமே வந்து என்ன அவேர்னஸ் இல்லாமல் போச்சு. அப்போ போய் அப்பியர் ஆகும்பொழுது தான் பலதரப்பட்ட மக்களை வந்து பார்க்க முடியும், ஓகே இந்த எக்ஸாம் எழுத வர மக்களே வந்து வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு ஓகேங்களா. இப்போ போய் அப்பியர் ஆகுங்க, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் கட் ஆஃப்ல வருவோமா மாட்டோமா எதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம், 100 கொஸ்டினா 30 கொஸ்டின் போட்டோம்பா, 30 கொஸ்டின் எனக்கு ரைட்டாக தெரிஞ்சுது போதும் வாங்க. அடுத்தது இஸ்ரோ எக்ஸாம் இருக்கு, 50 கொஸ்டின் கரெக்டாக போடுங்க. அடுத்தது கேட் இருக்கு, ஓரளவு நல்ல மார்க்கே வாங்கலாம், ஓரளவு நல்ல ஸ்கோரே வாங்கலாம். அப்படியே பண்ணிகிட்டே வரும்பொழுது என்ன ஆகும், எஸ்எஸ்ஜே இருக்கு டிஎன்பிஎஸ்சிஏ இருக்கு, இதெல்லாம் வந்து என்ன போகும்பொழுது டெக்னிக்கலாக நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. எந்த ஒரு எக்ஸாமுக்கான செலெக்ஷன்லேயும் நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர் நீங்கள் போகும்பொழுது இன்டர்வியூக்கு தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாமே கேதர் பண்ணிடுவீங்க. அதுதான் ஏம், நம்மளுடைய வெற்றின்றது இந்த பார்க் எக்ஸாமை பொறுத்தவரையும் நம்ம ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குமா இல்லையா அதை பற்றி ஒரு பண்ணிக்க வேண்டாம். பட் காம்படிஷனில் நம்ம இருக்கணும், சவுத் இந்தியாவில் பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து காம்படிஷன் நிறைய பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியணும் ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை கூட்டமும் இதையும் போய் எழுதி தான் பாருங்களேன், இதை போய் ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து பாருங்கள், கரெக்டாக வருது வரல எதுவும் வேண்டாம், அங்கே போய் யோசிங்க. அங்கே போய் யோசிக்கும் பொழுது நிறைய கான்செப்டெல்லாம் நீங்கள் படித்ததெல்லாம் நீங்கள் கரெக்டாக யோசிக்கிறீங்களான்னு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும் ஓகேவா. அப்போ எக்ஸாமை அப்பியர் ஆகிறதே நமக்கு சக்ஸஸ் தான் ஓகேங்களா. இந்த 50 நாளில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதிட்டு வாங்க போதும். அடுத்ததாக இதை எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஒரு 7 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரைமரி ஸ்டேஜ், இந்த ப்ரைமரி ஸ்டேஜில் பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்தோன்னே ஓடிபி பாஸ்வேர்டு யூசர் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னே 3rd stage பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய கேட்டகரி என்ன, அட்ரஸ் என்ன, சிக்னேச்சரு, ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன அப்லோட் பண்ணுறது போல் இருக்கும். அடுத்ததாக அகாடமிக் இன்ஃபர்மேஷனும் அப்லோட் பண்ணணும். அகாடமிக் இன்ஃபர்மேஷன், 10th mark எவ்வளோ, 12th mark எவ்வளோ, காலேஜில் எவ்வளோ சிஜிபிஏ, எவ்வளோ பர்சன்டேஜ், அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன அப்லோட் பண்ணுறது போல் இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்க்ரீனிங் இன்ஃபர்மேஷன், நான் 2021 கேட் எழுதியிருக்கேன், நல்ல மார்க் வச்சுருக்கேன், நான் இது மூலிமா தான் வரப்போகிறேன், கிளிக் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட கேட் இல்லை, நான் வந்து ஆன்லைன் பார்க் எக்ஸாம் மூலிமா தான் உள்ளே வரப்போகிறேன், அதை தான் செலக்ட் பண்ணணும். இல்லை நான் 2 மூலிமாவும் நான் உள்ளே வர ரெடியாக இருக்கேன், செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து என்ன ஸ்க்ரீனிங் இன்ஃபர்மேஷன், நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது போல் இருக்கும். ஃபைனலாக பேமெண்ட் 500 ரூபாய் தான், ஸோ பே பண்ணிவிடுங்க. அடுத்து தான் ஃபைனல் சப்மிஷன். இதோட வந்து என்ன இந்த 7 ஸ்டெப்போட எல்லாமே முடியும். எக்ஸாமுக்கான அந்த டேட் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 5 தான். ஸோ டேட்டு வந்து நம்ம கண் எதிர்க்க தெரியுது, 50 நாள் உட்காந்து நீங்கள் படிக்கலாம், படித்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக முழு சிலபஸ் முடிக்க முடியுமான்னு தெரியாது. 5 சப்ஜெக்ட் படிங்க போதும், அடுத்த எக்ஸாமுக்கு 5 சப்ஜெக்ட் படிங்க போதும்,
அவ்வளோதான். ப்ராக்டிக்கலாக இவ்வளோ தான் பண்ண முடியும். புதுசாக வரவங்க இப்போ தான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, மூணு சப்ஜெக்ட், எஸ் 50 நாளில் 3 சப்ஜெக்ட் நல்லாவே படிக்கலாம், 3 சப்ஜெக்ட் படிங்க போதும், ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் இதுவரையும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இப்போவாவது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பார்க்கு முடிஞ்சவொடனே இஸ்ரோ வரும், அதுக்கு யூஸ் ஆகும், இல்லைன்னா கேட் வரும், டிஎன்பிஎஸ்சிஐ வரும், ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே கை கொடுக்கும். சம்டைம் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா கூட, இன்னொரு ப்ரைவேட் ஜாப் டெக்னிக்கல் இன்டர்வியூ போகிறீங்கன்னா கூட அது கை கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து வீணாக போகிறது இல்லை. இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டட் டைம் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும். ஸ்பெண்டிங் டைம் ரிட்டர்ன் ஆகாது, ஓகேங்களா? நீங்கள் மூவி பார்க்குறீங்கன்னா உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அத்தனை டைமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பல மடங்கு பலனை ஃப்யூச்சரில் ரிட்டர்ன் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு வரியும் பண்ணிக்காமல் 7ஆம் தேதி ஆகஸ்ட்குள்ள இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் சார்பாக கொஸ்டின் டிஸ்கஷன் இனிமேல் வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? இதுவரையும் கான்செப்டாகவே போட்டுட்டு இருந்தோம், இனிமேல் கொஸ்டின் டிஸ்கஷன் வரும். அந்த கொஸ்டின் டிஸ்கஷனில் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ டிஎன்பிஎஸ்சி ஏஇ இதுக்கான கொஸ்டினுமே இருக்கும். கான்செப்ட் சிவிலா பார்க் இஸ்ரோ இந்த எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுமே நமக்கு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். பார்க் இஸ்ரோ எக்ஸாம் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு வராதே அப்படின்லாம் திங்க் பண்ண வேண்டாம். பார்க் இஸ்ரோ எக்ஸாம் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்பொழுதே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்டையும் நம்ம சொல்லிடுவோம். அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஏஇல எப்படி கேட்பாங்கன்றதையும் நம்ம சொல்லிடலாம், ஓகேங்களா? இந்த இந்த கொஸ்டின் இந்த மாடுலேஷனில் இவ்வளோ டெப்த்தாக கேட்கறது பார்க்க எவ்வளோ ஈஸியாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம கலந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து என்ன கொஸ்டின் டிஸ்கஷனும் இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.